ஆகஸ்ட் 10ஆம் தேதி சென்னையே அதிரடியால கலக்க போறாரு ரஹ்மான் சாரோட லைவ் இன் கான்சர்ட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட ஸ்பெஷல் பிரஸ் மீட் தான் இது. இப்போது இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். 4 முறை கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர், 2 முறை ஆஸ்கார் விருது பெற்றவர், 6 முறை தேசிய விருது பெற்றவர், 6 முறை அரசின் மாநில விருது பெற்றவர், 15 முறை பிலிம்பேர் அவார்டு பெற்றவர். இப்படி பல விருதுகளை பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ப்ரொடியூசர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், சிங்கர், த ஒன் அண்ட் ஒன்லி ரஹ்மான் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர் தயாரிப்பாளர் திரு ஜேஎஸ்வி சதீஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் B4 மீடியா டைமண்ட் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரகுமான் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது திரு ஜெயஸ்ரீ சதீஷ் அவர்கள். புகைப்பட கலைஞர் சித்ராமணி சாருடைய பிறந்த நாளுக்கு திரு ரஹ்மான் சார் அவர்கள் மாலை அணிந்து கௌரவிக்குமாறு அன்பு கேட்கிறோம். ரஹ்மான் சார், அவர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய அளவில் சென்னையில் பண்ணணுன்றது தான் என்னுடைய கனவும் பாபு சாரோட கனவும். இதாக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 மாதம் இதுக்கு பின்னாடி சுற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. இந்த 1 வாரத்தில் வந்து உங்களுடைய கண்டிப்பான சப்போர்ட் வேணும். சார் வந்து இந்த ஷோ வந்து மிக பிரம்மாண்டமாக வேறு லெவலில் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து நான் வந்து பாபு சார்க்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். செகண்ட் ட்ராஃபிக் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. தேங்க்யூ ஏஆர் சார், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கிவிங் மீ திஸ் சார், தேங்க்யூ. வணக்கம். மிஸ்கம்யூனிகேஷனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுங்க. சென்னையில் இந்த ஷோ பண்ணும்போது அதுக்கு ஒரு தனி எனர்ஜி வருது அதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் வேர்ல்டு கூட சுற்றியாச்சு. இங்கே உள்ளே வந்து இந்த ஷோ பெட்டராக இருக்கணும்னு எங்கள் குழுவினர், எங்கள் இசையமைப்பாளர், இசை கலைஞர்கள், பாடகர்கள் இவெல்லாம் உழைச்சிட்டு இருக்க மாதிரி 2-3 மாதமாக வேறு வேறு அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சம் இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த ஷோக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ, நன்றி. இப்போது உங்க நான் வந்து இசைச்சுட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ ஒவ்வொரு கான்சர்டில் வந்து புது பாட்டு ஆட் ஆகுது. அதே மாதிரி பழைய பாட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். வேறு வேறு சிங்கர்ஸ் வந்து அந்த பாட்டை பாடுறாங்க இல்லையா. ஸோ அந்த அதனால் ஒரு புதுமை கிடைக்கும். ப்ளஸ் அந்த ஹோல் லைட்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் அண்ட் ஆல் திஸ் ஸ்டஃப். சார், மொத்தம் 7 சாங்கு, யார் யார் பாடுறாங்க, வேறு லாங்குவேஜ் தமிழ் தவிர இருக்கா? மோஸ்ட்லி தமிழ், கொஞ்சம் ஹிந்தி பாட்டு வரைக்கும் கேட்டுருக்காங்க, கேட்டுறாங்க. அதிகம் அன்பு அதிகம், அதுக்கப்புறம் என்கரேஜ்மெண்ட் அதிகம். ஸோ இங்கே வரும்போது இன்னும் நல்லா பண்ணோம் இந்த ஷோ மாதிரி, இந்த ஷோ அதை விட எல்லா ஷோவும் பெட்டராக பண்ணணுன்ற வர ஆசை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷமா ஒரு 8 லைன் மாத்தணும் இல்லையா. ஸோ அந்த லைன்ல கொஞ்சம் பழசாயிடுச்சு. இப்போ அதுல வந்து சரி நிறைய வந்துருக்கு. ஸோ இதுல வந்து வெறும் பாலிடிக்ஸ்லாம் ஒன்றும் தமாஷா போலாம்னு சொல்லிட்டு அதில் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு 4-5 பிடிச்சது ஒன்று போய் பார்க்கணும். டெய்லி வந்துட்டு போகணும் சார். சார், இந்த ஷோட ஸ்பெஷல் என்ன சார்?
ஸ்பெஷல் இன்னும் ஷோ பண்ணிட்டு தான் ஸ்பெஷல் சார். ரொம்ப சார், எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து விஜய் படத்தில் பிகில் படத்தில் பாட்டு போடுவீங்களா, எத்தனை பாட்டு இது மாதிரி எதிர்பார்க்காங்க, அந்த சஸ்பென்ஸ் சொன்னீங்களா? புரியல, விஜய் பிகில் பிகில் படத்தில் இருக்கு. ஆமாம், எத்தனை பாட்டு பாடுறீங்க? ஒரு பாட்டு தான் பாடுறோம். பென்னி, ரெஹனா, இஷ்ரத், நீதி, ஹரிச்சரன், ஜனிதா, சித், ஸ்ரீராம், ஸ்வேதா, ஷிவன்ட் நியூயார்க்லேருந்து ஒருத்தர், ஏடிகே, ராஜ்குமாரி ரேப் செஞ்சார் அவங்க, லிவியன், ரஞ்சித் பாரோட், நான். தீம் ஒன்று மியூசிக் தான் சார். சார், இப்போ இது மாதிரி இசை நிகழ்ச்சி நடத்தும்பொழுது இங்க இருக்கிற இசைக்கலைஞர்கள் இல்லாம வெளிநாட்டு இசைக்கலைஞர்கள்லாம் மேடையேற்றாங்க, இப்போ நீங்க உங்க நிகழ்ச்சியில அந்த மாதிரி வெளிநாட்டு கலைஞர்கள் இடம்பெற இருக்காங்களா? இருக்கிறாங்க, ஆக்சுவலி ஒரு 4-5 பேர் வராங்க. ஏன்னா நம்ம ஊர் மக்கள் அவங்கள பார்க்கணும், அப்புறம் இது ஒரு கைண்ட் ஆஃப் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சாக வந்தீங்க. ஸோ அவங்க வந்து சென்னையில் பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸை பார்த்துட்டு அவங்க போய் அவங்க ஊர் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நல்லது. அதே மாதிரி நம்ம ஊர் ஆளுங்க அங்கே போகும்போது சம்திங் இல்லாத ஒரு பிளேஸ். படமே படித்தாங்க, கூகுள் பண்ணா எல்லாம் தெரியுது, அதனால அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு அவங்களே தெரியுது எதுக்கு நல்லது கெட்டு தெரியும். ஸோ நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது சத்திரி வரும். புது நியூ ஸ்கிரிப்ட், நியூ டைரக்டர், பட் பட்ஜெட் வந்து இட்ஸ் ப்ராப்ளி 3 times வாட் அ நியூ ஃபேஸ் கூட. அதனால டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஹேப் டு கோ ஸ்லோ, அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோம். ஸோ அதுக்கு நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். நல்ல சொல்லப்படும். ஐ திங்க் வந்து பாருங்க, ஏன்னா என் கான்செப்ட் வந்து ஒரு ஜேர்னி மாதிரி நாங்கள் ஆக்சுவலாக பண்ணுவோம். அதே சமயத்தில் எனக்கு நிறைய கான்செப்ட் பண்ணாலும் சென்னைக்கு இந்த கான்செப்டில் பண்ணது மீதி கான்செப்ட் இருக்காது, அது மாதிரி ஸ்பெஷலாக சர்வீஸ் திங்ஸ் பண்ணுறது. ஃபண்ட் ரைசிங் இது வந்து ஒரு கமர்ஷியல் கான்செப்ட். ரஹ்மான் சார், உலகம் ஃபுல்லாக இசைக்கலைஞர் வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க, ஃபாரின்லாம் ரொம்ப கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி ஒரு மேதை, ராமமூர்த்தி மேதை, டிஎம்எஸ் ஒரு பெரிய மேதை, வாயும் கூட ஒர்க் பண்ணிக்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஒரு நினைவு சின்னமோ ஒரு பெரிய பேரோ ஒரு சிலையோ எதுவுமே இல்லை, அவங்க கூட ஒர்க் பண்ணிக்கிறத பற்றி என்ன நினைக்கிறாங்க? மியூசிக் மியூசியம் பெங்களூர் தமிழ்நாட்டில் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், ஏன்னா அது பத்தி ஒரு அந்த அந்த படத்தில் ஒரு சப்ஜெக்ட் தான் அது மாதிரி பண்ண மாட்டது. நார்மல் ஆளுக்கு சேர்ந்து சேர்ந்தது பெரிய விஷயம் கண்டிப்பாக இருக்கும். நடக்கணும் பேர் வந்து
என் ஆசீர்வாதம் பத்துக்கு நன்றி. நான் என்றென்றும் உங்களுக்கு கடமை பட்டுத்தான். ஜானகி சார் தான் நான் இருக்கேன். அதே மாதிரி சதீஷ் சார், ரஹ்மான் சாருக்கு நோலிட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன், அவர் எங்கேயோ இருக்காரு. அவரு எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பண்றதுல நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சதீஷ். சார் 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 சார்